வணக்கம். ஆயத்திரத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சோழவந்தான் தொகுதி கல்வியலிப்பட்டி, கொண்டையம்பட்டி மற்றும் இடையப்பட்டி ஆகிய பகுதிகளில் துணை மின் நிலையம் அமைக்கும் திட்டம் தற்போது இல்லை என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர்களாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த பகுதியின் சுமார் 16 கிராமங்கள் இதன் அடக்கிய சுற்று வட்டாரப்பட்டு 22,000 மக்கள் தொகையை கொண்ட பகுதியாகும். இதில் பெரும்பாலும் விவசாயிகளும் விவசாய நிலங்களும் அதிகப்படியாக இங்கு விவசாய பம்பு செட்டுகளும் பாதிக்கப்படுவதால் இந்த பகுதியில் விவசாயிகளின் கோரிக்கை ஏற்று தொகுதி மக்களின் சார்பாக இந்த கோரிக்கையை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தருமாறு கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கையினை ஏற்று வரக்கூடிய ஆண்டுகளில் விரிவான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு தேவையின் அடிப்படையில் துணை மின் நிலையம் அமைப்பதற்கான சாத்திய கூறுகளின் அடிப்படையில் மாண்பு மூலம் சொல்லி கவனத்திற்கு எடுத்து சென்று நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள். விவசாயிகளுக்கு தனி மானிய கோரிக்கை அமைத்த தமிழக முதல்வர் மாண்புமிகு தளபதியார் அவர்களின் இந்த சீரிய விளையாட்டின் பேரில் மக்களுக்கு அன்றாட தேவைகளுக்கும் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவியர்களுக்கும் இந்த பவர் கட் பிரச்சனை பெரும் இந்த லோ வோல்டேஜ் பிரச்சனை பெரும் பாதிப்புக்கு உள்ளாவதால் மேற்கொண்டு இதை தகுந்த அதிகாரிகளின் மூலம் ஆய்வு செய்து இந்த பகுதியில் மின்சாரத்தை சீராக்கி தருமாறு நன்றி இந்த தொகுதி மக்களுக்கு சார்பாக கேட்டு நன்றியை தெரிவித்து அமர்கிறேன். நன்றி. மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சீரான மின் விநியோகம் செய்வதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழக அரசினுடைய வரலாற்றில் ஒரே ஆண்டில் கடந்த ஆண்டு 216 துணை மின் நிலையங்கள் அமைப்பதற்கான உத்தரவுகளை வழங்கி அதில் 193 துணை மின் நிலையங்களுக்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு அரசினுடைய அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளன. மீதம் இருக்கக்கூடிய 23 துணை மின் நிலையங்களுக்கான இடங்கள் தேர்வு செய்யக்கூடிய பணிகளில் வாரியம் ஈடுபட்டிருக்கின்றன. எனவே வரக்கூடிய ஆண்டுகளில் மாண்புமிகு உறுப்பினருடைய அந்த மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு அதேபோல லோ வோல்டேஜ் ஓவர்லோடு இது குறித்து மாண்புமிகு உறுப்பினர்கள் எடுத்து சொன்னார்கள். 8905 புதிய மின்மாற்றிகள் அமைப்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 625 கோடி ரூபாய் நிதிகளை வழங்குவதற்கு உத்தரவுகளை கொடுத்து 8905 புதிய மின்மாற்றிகளும் 6 மாதத்தில் முழுவதுமாக 100% வாரியம் நிறைவு செய்திருக்கிறது. அது மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்கள் சொல்லி அவருடைய தொகுதி எடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சேகர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் மற்றும் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் அண்ணா அவர்களை வணங்கி, மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் துணை எதிர்கட்சி தலைவர் அவர்களையும் வணங்கி, மற்றும் எங்களுடைய மாவட்ட முன்னாள் அமைச்சர் தங்கமணி அண்ணா அவர்களையும் வணங்கி, நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் தொகுதியில் கபிலர்மலை யூனியனில் ஐயம்பாளையம் குன்னத்தூர் பகுதிகளில் பிடிக்கல் பாளையம் போன்ற பகுதிகளில் லோ வோல்டேஜ் உள்ளது, அங்கு ஒரு துணை மின் நிலையம் அமைத்துக் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல அங்கு வந்து குடிநீர் துணை கேள்விதான், பஞ்சாயத்தினுடைய டேங்கே வந்து வாட்டர் தண்ணி ஏறாம இருக்குதுங்க, காரணம் லோ வோல்டேஜ் இருப்பு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு பேரவை வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 216 துணை மின்னியங்கள் போக மீதம் இருக்கக்கூடிய அமைக்க வேண்டிய இடங்கள் எது என்பதை துறையின் வாரியாக ஆய்வுகள் செய்யப்பட்டு வருகின்றன. மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்ற அந்த இடத்திலும் ஆய்வுகள் செய்யப்பட்டு தேவை ஏற்படின் அரசு பரிசீலிக்கும். மாண்புமிகு உறுப்பினர் கணபதி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து, மாண்புமிகு சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து, மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் 2011 சென்னை மாநகராட்சியோடு புதிதாக இணைக்கப்பட்ட பகுதிகளில் அதுவும் உண்டு. அந்த தொகுதியில பாதாள சாக்கடை திட்டம், சென்னை குடிநீர் திட்டம், அதே மாதிரி கேபிள், அந்த உயர்மட்ட கேபிள் வந்து புதைவிடம் பூமி கடையில் புதைக்கிற அந்த திட்டம் இதனால் வரையில் ஏறக்குறைய இந்த 11 ஆண்டுகளில் செயல்படுத்தப்படாமலே இருக்கிறது. அவை சம்பந்தமாக மாண்புமிகு அமைச்சரிடத்தில் நான் கடிதம் கொடுத்திருக்கிறேன். ஆகவே இந்த வருகிற காலத்தில் இந்த மின் இணைப்பை புதைவிடம் வழியாக பூமி கடையில் புதைக்கிற திட்டத்தை நிறைவேற்றி தரப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை 5 கோட்டங்களில் புதைவிட கம்பிகள் அமைக்கக்கூடிய அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன.
மாநகராட்சியினுடைய முழு பகுதிகளிலும் இந்த மின்பாதைகளை புதைவிடங்களாக மாற்றிட வேண்டும் என்று மனு முதலமைச்சர் அவர்கள் வாரியத்திற்கு உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவர்